வகையான தம் பிரியாணி நல்லா ரெடி ஆயிருக்குது இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ஹலோ फ्रेंड्स நான் உங்க ஆனந்தி பிரேம் இன்னைக்கு ரெசிபி பாத்தீங்கன்னா லேயர்ட் சிக்கன் தம் பிரியாணி இது ரொம்ப சுலபமா நம்ம வீட்லயே பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லேயர்ட் சிக்கன் தம் பிரியாணி பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இது பாத்தீங்கன்னா 1 kg கான ரெசிபி தான் 1 kg பாத்தீங்கன்னா சிக்கன் எடுத்துர்க்கேன் நல்ல கழுவி எடுத்துட்டு வந்திருக்குது கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பீசஸ் தான் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம பவுடர் பண்ணனும் அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பே லீஃப் எடுத்துர்க்கேன் அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் வந்து சோம்பு அப்புறமா ஹோல் கரம் மசாலா பாத்தீங்கன்னா ஒரு 6 ஏலக்காய் எடுத்துர்க்கேன் ஒரு 10 லவங்கம் எடுத்துர்க்கேன் ரெண்டு அனாசி மொக்கு எடுத்துருக்குது அப்புறமா கல்பாசி அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துர்க்கேன் இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வந்திரலாம் நம்ம பிரியாணிக்கான மசாலா பாருங்க प्रिபெயர் பண்ணியாச்சு இது அப்படியே நம்ம இதல போட்டுறலாம் புதினாவும் கொத்தமல்லியும் பாத்தீங்கன்னா 1/2 கப் எடுத்துருக்குது இதுல கொஞ்சம் நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதல salt பாத்தீங்கன்னா நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன் அதே மாதிரி गरम मसाला 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா நான் ஒரே 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்றேன் நு கிரீன் chili ஆட் பண்ணிடலாம் அதல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதல கொஞ்சம் நல்லா தயிரை வந்து நல்லா அடிச்சு விட்டு நம்ம இதல கலந்துறலாம் கலந்தாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ फ्रिज குள்ள வெச்சு நம்ம எடுக்கலாம் அப்பதான் வந்து நல்ல அந்த உப்பு காரம் எல்லாம் இதல புடிச்சிருக்கும் சம யம்மியான ஒரு லேயர் தம் பிரியாணி நமக்கு கிடைக்கும் நாம இப்ப பிரியாணி தாளிச்சிரலாம் பாத்தீங்கனா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் நெய் போட்டுக்கலாம் அதல இது 1 kg கான பிரியாணி ரெசிபி 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கடலெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்டியா இருக்கும் பிரியாணிக்கு நல்லா சூடாயிடுச்சு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பே லீஃப் போட்றலாம் அப்புறமா ஹோல் கரம் மசாலா போட்றலாம் ரெண்டு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சது அதையும் போட்றலாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதலயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வெச்சது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் இதல ஆட் பண்ணிக்கலாம் நாம இப்ப ரைஸ் வந்து பாயில் பண்ணனும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 4 கப் ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சூட வெச்சிருக்குது இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் இதல போட்றலாம் இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5-6 புதினா போட்றலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஆயில் போட்றலாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தான் நான் ஆட் பண்றேன் ஏனா கொஞ்சம் ரைஸ்ல புடிச்சாதான் நல்லா இருக்கும் பிரியாணி அதனால ரைஸ் கொஞ்சம் நல்ல மஞ்சள்ல வந்தா நல்லா இருக்கும் அதனால 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுர்க்கேன் லவங்கம் ஒரு 4 போட்டுர்க்கேன் ஃப்ரிட்ஜ் குள்ள நம்ம ஊற வெச்ச சிக்கனை வந்து நம்ம இதல இப்ப போட்றலாம் இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன் இதுக்கு வேணும் தம் பிரியாணிக்கு இதில இருந்து நம்ம கொஞ்சம் இப்ப வந்து நம்ம போட்றலாம் அதுக்கப்புறமா லேயர் பிரியாணி பண்ணும்போது அதுக்கு வேணும் கொஞ்சம் அதனால எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக்க பண்ணலாம் மூடி போட்டு தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரைஸ் இதல போட்றலாம் ஒரு 1/4 பதத்துக்கு இது வெந்தா போதும் அதுக்கப்புறமா நம்ம தம் பண்ணும்போது சூப்பரா சரியான பதத்துக்கு வந்துரும் இது காரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா இந்த டைம்லயும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் ரைஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 75% நல்லா வெந்திருக்குது உடைஞ்சா லைட்டா உடைஞ்சா போதும் நமக்கு
தம் பண்ணுறப்ப நல்லாவே வெந்துருவது பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை லேயர் லேயராக போட்டு நம்ம பிரியாணிக்கு தம் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம பாதி வந்து ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதே சூடாக இருக்கிற பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் போட்டுடலாம். இதில் ரைஸை நம்ம போட்டுடலாம். ஒரு டவா வச்சுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸாக வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது தம் பண்ணுறதுக்கான இந்த பிரியாணி பாத்திரத்தை அப்படியே வச்சிடலாம். அதில் 10 மினிட்ஸுக்கு நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வந்து தம் பண்ணலாம். இந்த மாதிரி வெயிட்டாக நம்ம வீட்டில் இடிக்கல் எல்லாம் இருக்குல்ல, அதை தூக்கி நம்ம இது மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டீம் எல்லாம் வெளியில் போகாது, சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளோட லேயர்டு சிக்கன் தம் பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து இப்படியே கலந்து விட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப எம்மையாக இருக்கும். நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுவையான தம் பிரியாணி, லேயர்டு தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மையாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம பண்ணிடலாம். இந்த மசாலா மட்டும் நம்ம போட்டு ஆட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.